ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, நவம்பர் 1ஆம் தேதி தமிழகம் முழுவதும் கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்குது. அது சம்பந்தமாக அரசு தரப்புலேருந்து ஒரு சுச்சரிக்கை அனுப்பியிருக்காங்க. அது என்ன அனுப்பியிருக்காங்க அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக்குடிகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கோவிட் சம்பந்தமான அரசு நலவு திட்டங்கள், உள்ளாட்சி, கிராம சபை ஆலோசனை, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக ஆர்டிஏ கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 600க்கும் மேற்பட்ட காணொலி உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த PDF ஃபைல் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இது வந்து Part-1 தான் வெளியிடுறேன். ஏன்னா இதில் வந்து அவங்க கூட்டப்பொருட்கள் அனுப்பியதிலும் தொடர்பாக குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் கூட்டப்பொருட்களோட அந்த முழு டீட்டெயிலும் இந்த PDF-ல இல்லை. கண்டிப்பாக அது இன்னொரு வீடியோவாக வெளியிடுவேன். ஊரக வளர்ச்சித்துறை, ஊராட்சித்துறை, கிராம சபை கூட்டம் 1/11/2023, உள்ளாட்சிகள் தினம் அன்று கிராம சபை கூட்டம் நடத்துவது தொடர்பாக கூட்டப்பொருட்கள் அனுப்பியதில் இதில் அனுப்பியிருக்காங்க. யாருக்குன்னா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பியிருக்காங்க, சென்னை நீங்களாக. Part-1 கண்டுள்ள அரசாணைப்படி உள்ளாட்சி தினத்தன்று 1/11/2023 அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும். கிராம சபை கூட்டத்தின் ஊராட்சியின் எல்லைக்கு உட்பட்ட வார்டுகளில் சுழற்சி முறையை பின்பற்றி உள்ளாட்சி தினத்தன்று காலை 11 மணி அளவில் நடத்த வேண்டும். Part-2 காணும் அரசாணையில் குறிப்பிட்டுள்ளவாறு குறைவெண் வரம்பின்படி உறுப்பினர்கள் வருகை இருப்பதை உறுதி செய்து கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும். Part-1 கண்டுள்ள அரசாணையில் குறிப்பிட்டுள்ள பொருட்களுடன் 1/11/2023 அன்று நடைபெற உள்ள கிராம சபை கூட்டத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருட்கள் விவரங்கள் இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது. தங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் அனைத்து கிராம மக்களும் ஆர்வத்துடன் எதிர்வரும் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள ஏதுவாக கிராம சபை கூட்டம் நடைபெற வேண்டிய இடம், நேரம் ஆகியவற்றை கிராம மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். கிராம சபை கூட்டங்கள் மத சார்புள்ள எந்த ஒரு வளாகத்திலும் நடந்திடக்கூடாது. கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் இடத்தை முன்கூட்டியே ஊரக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்திட வேண்டும். Part-4 காணும் அரசாணையின்படி கிராம சபை கூட்டத்திற்கான செலவு வரம்பு 5000 உயர்த்தப்பட்டு ஆணையிடப்பட்டுள்ளது. மேலும் 1/11 அன்று நடைபெற உள்ள கிராம சபை கூட்டம் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் நடைபெற உரிய நடவடிக்கை எடுத்திடவும். கூட்ட நிகழ்வுகளை நம்ம கிராம சபை செயலி மூலம் உள்ளீடு செய்திட வேண்டும் எனவும் அது குறித்த அறிக்கையை 1/11/2023 அன்றே இயக்கத்திற்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 20/10/2023 இந்த லெட்டரை வந்து அனுப்பியிருக்காங்க. ஓகே, இதில் என்னுடைய ஒரு சில ஆலோசனைகள் Part-2 இன்னொரு வீடியோ வெளியிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில ஆலோசனைகள், உங்களுடைய கிராம பகுதிகளில் கிராம சபை கூட்டத்தில் மக்கள் கேள்வி கேட்டால் பிரச்சனை வரும் என்றால் முன்கூட்டியே காவல் நிலையத்திற்கு நீங்கள் ஒரு அழைப்பு மனு கொடுத்து அவங்களையும் கிராம சபை கூட்டத்துக்கு அழைத்து கொள்ளுங்கள். அது பிரச்சனை வருவதை தவிர்க்கலாம். 2, அரசு அனுப்பக்கூடிய அஜெண்டா வந்து நான் எப்பவுமே சொல்வேன், அது வந்து மொத்த தமிழ்நாட்டுக்கும் பொதுவாக அரசு மக்களுக்கு செய்ய என்ன வேண்டும் என்று நினைத்து அனுப்பக்கூடியது. ஆனால் உங்கள் பகுதிக்கு என்ன தேவை என்னங்கிறத இன்னும் 10 நாள் இன்னும் டைம் இருக்குது. இப்போ வர சனி ஞாயிறு இந்த ஆயுத பூஜை இந்த டைம் லீவ் வந்து 4 டேஸ் நிறைய பேர் கிராமங்களில் லீவ் இருக்கும். நிறைய பேருக்கு வாய்ப்பு உள்ளவங்க உங்கள் ஊராட்சி முழுவதும் உள்ள குக்கிராமங்கள் ஒவ்வொரு தெரு தெரு வாரியாக நீங்கள் ஒரு கணக்கெடுப்பு, எப்படி அரசு கணக்கெடுப்பாங்க போல் நீங்களும் கணக்கெடுத்து ஒரு பிரியரிட்டைஸ் பண்ணுங்கள். என்னெல்லாம் தேவை இருக்குது அதை ஹை, மீடியம், லோ, அதாவது அவசரம், மிக அவசரம், நார்மல், அதாவது அவசரம் இல்லை ஆனால் தேவை, தேவை, அவசரம், மிக அவசரம், அப்படி ஒரு இப்போ ஒரு 50 திட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்கன்னா எது அவசரமோ அதை இந்த தீர்மானத்தில் எது எல்லாத்தையுமே ஏற்றலாம். நான் ஏற்றக்கூடாது சொல்லலை, ஆனால் எப்போவுமே நான் ஏற்ற தான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து மிஸ் ஆகாமல் தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு எளிதாக இருக்கும்.
அதாவது போன கூட்டத்தில் 50 தீர்மானம் எழுதியிருக்கணும், அதில் 10 செஞ்சிட்டாங்கன்னா மீதி 40 செய்யலைன்னா அதை திரும்பவும் எழுதணும். தீர்மானம் வந்து காலாவதி ஆகாது, ஆனால் நம்ம தொடர்ந்து எழுதிட்டே வரும்போது பழைய தீர்மானங்களை பெரட்டி படித்து பார்க்க வேண்டியதே இல்லை. கடைசியாக நடைபெற்ற கூட்டத்தில் நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அதில் உள்ளது நம்மளுடைய கிராமத்துக்கு தேவையானதாக இருக்கும். ஆகவே நான் என்ன சொல்லுவேன்னா, எப்போவுமே முழுசாக உங்கள் பகுதிக்கு என்னெல்லாம் தேவை அது எல்லாமே எழுதுங்க. அதில் இதெல்லாம் முடிஞ்சிட்டு வருதோ அதுக்கு நன்றி தெரிவித்தும் தீர்மானம் எழுதுங்க. கடந்த கூட்டத்தில் இந்த தேதியில் நம்ம நிறைவேற்றியிருந்தோம், அதை செய்து தந்த அது சம்மந்தப்பட்ட யார் ஃபண்டில் வந்து அவங்களுக்கோ இல்லை அரசுக்கோ நன்றி தெரிவித்தும் தீர்மானங்களை பாசிட்டிவாகவும் கொண்டு போகணும். அதாவது செய்து தரல தரலங்கிறத விட செய்து தந்ததுக்கு நன்றியும் தெரிவிக்கணும். அப்புறம் இந்த தீர்மானத்தை நீங்கள் ஜஸ்ட் எழுதிட்டு அப்படியே விடாமல் அதனுடைய ஒரு நகலை பெற்று சம்மந்தப்பட்ட துறைக்கு அனுப்புங்க. அப்படி என்றால் மட்டுமே அதுக்கான நிதி ஒதுக்கப்படும். அரசு சில நேரங்களில் உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி கேட்கலாம், ஆனால் நமக்கு என்ன தேவைங்கிறது நம்ம அரசுக்கு தெரிவிக்கும்போது அதுக்கான ஃபண்டு எந்த நிதியில் ஒதுக்கலாம் என்று நினைத்து அவங்க வந்து கண்டிப்பாக ஒதுக்கி தருவாங்க. 6 மாதம் ஆகலாம், 1 வருடம் ஆகலாம், 2 வருடம் ஆகலாம், 3 வருடம் கூட ஆகலாம், ஆனால் அதுக்கு மேலே ஆகாது. எந்த ஒரு திட்டமும் நம்ம அரசுக்கு தெரிவிக்கக்கூடியது நல்ல கிராம மக்களுக்கு முழு ஊராட்சிக்கும் பயன்படக்கூடிய திட்டமாக இருந்தால், அது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு உங்கள் பகுதியில் யார் உங்களுக்கு நல்ல ஃபண்டு அலோகேட் பண்ணி கொடுக்காங்களோ, அதாவது எம்பியாக இருக்கலாம் எம்எல்ஏயாக இருக்கலாம், அவங்கள அணுகி எங்களுக்கு இந்த பகுதிக்கு இந்த திட்டத்தை நீங்கள் உங்கள் நிதியில் செய்தாலும் சொல்லி நீங்கள் மனு கொடுக்கலாம். தீர்மானம் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கொடுக்கும்போது அவங்க எளிதாக அவங்க அந்த திட்டத்தை செய்திருந்தாங்கன்னா உடனடியே அவங்களுக்கு அந்த ஃபண்டு வந்து எல்லாமே பாஸ் பண்ணி கிளியர் பண்ணிடுவாங்க பில். ஸோ ஒரு பாசிட்டிவ் இதில் கொண்டு போவாங்க. பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கும்போது எடுங்க. உங்கள் கிராம ஊராட்சிக்கு யாரெல்லாம் அழைக்கணும்னு நினைக்கிங்களோ அவங்களுக்கு முன்கூட்டி எப்பவுமே அனுப்பிடுங்க. ஏன்னா 4-5 டேஸ் லீவ் கழித்து வருது, தபாலெல்லாம் போகிறக்கு டிலே ஆகும். ஸோ முன்கூட்டியே அனுப்புங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.